பிரச்சார களத்தில் நியூஸ் பயணத்தின் ஒரு பகுதியா சூலூர் தொகுதி முழுவதும் நாம பயணிச்சிட்டு இருக்கிறோம். இந்த தொகுதியில சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள், அதிமுகவின் மூத்த தலைவர்கள், பேச்சாளர்கள் எல்லார்கிட்டயுமே இந்த தேர்தலின் வியூகம் என்ன, களம் எப்படி இருக்குங்கிறத நாம மூன்று நாட்களாக கள ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறத நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. சூலூர் தொகுதி பயணத்தின் முத்தாய்ப்பாக தற்போது இந்த தொகுதியின் வேட்பாளர் திரு வி பி கந்தசாமி அவர்கள் இங்கு வாக்காளர்கள் கிட்ட பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இங்க நாம நேர்லயே வேட்பாளர் வாக்காளர்கள் கிட்ட என்ன வாக்குறுதி கொடுக்கிறார், வாக்காளர்கள் அவங்க தேர்ந்தெடுக்க போற எம்எல்ஏ கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, இந்த தொகுதிக்கு என்ன தேவைன்னு வாக்காளர்கள் சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம நேர்லயே அவங்க கிட்ட பேசலாம். வேட்பாளர் இங்க இருக்கிறார், அவர்கிட்ட நாம முதல்ல பேசலாம். வணக்கம் சார். சார், நீங்க தொடர்ந்து இங்க பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது மக்களுடைய ஆதரவுங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு? மக்கள் ஆதரவு அமோகமா இருக்குதுங்க. என்ன புரட்சி தெளிவாம என்ன திட்டங்கள் கொண்டு வந்தார்களோ அத்தனை திட்டங்களும் நம்முடைய சூலூர் தொகுதியில் வந்து நம்முடைய முதல்வர் அறிவித்த திட்டங்கள் அம்மா கொண்டு வந்தவர்களை முதல்வர் அப்படியே கொடுக்குறாரு. நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சரோடு நம்முடைய சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற பேர் நல்ல முறையில் செய்திருக்கிறார். எனவே இங்கே இருக்கின்ற குடிநீர் வசதி, நம்முடைய ரோடு வசதிகள் எல்லாம் அற்புதமாக நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டங்களால் நிறைவேற்றதுனால மக்கள் திட்டங்கள் நிறைவேற்றினா எல்லாருமே நல்ல ஆதரவு போறவங்கமெல்லாம் நல்ல ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. பார்க்குற இடங்களில் மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன, நீங்கள் பார்த்த வரைக்கும் என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது, என்ன சொல்கிறாங்க? ஒரு சில சில இடத்துல வந்து குடிநீர் பிரச்சனை, அது வந்து புதுசாக வந்து புதுசு நகரங்களை உருவாகிக்கிறது. இப்போ பழைய ஊர்களெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நம்ம சூலூர் தொகுதி வந்து கோவைக்கு அருகில் இருக்கிறதுனால புதிய நகரங்கள் உருவாகினால அந்த புதிய நகர குடியிருப்புகளுக்கு மட்டும் குடிநீர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சட்ட உறுப்பினர் தேர்ந்தெடுக்கணும், இருக்க அமைச்சரோடைய உதவியோடு கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி சில இடத்துல வந்து பட்டாக்கள் கிடைக்கணும்னு சொல்லிக்கிறாங்க, அவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்குறதுக்கு ஏற்படணும் சொல்லுவோம். அதே மாதிரி முதியோர் ஓய்வூதியத்தை சில இடத்துல இன்னும் இப்போ புதுசாக வயதானவங்களுக்குலாம் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இருக்குது, அதுக்குடைய பெரிய பிரச்சனைங்கிற அளவு நம்ம தொகுதியில் எதுவுமே இல்லைங்க. நமக்கு எல்லாம் அப்படியே போயிட்டுருக்குது. அதே மாதிரி விசாரியாளுக்கு 750 யூனிட் கொடுத்து விசாரிக்கு அவங்க கொடுத்துருக்குறோம். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறோம். இங்கே இருக்கிற பெண்களுக்கு என்னென்ன திட்டம் வருதோ அத்தனை திட்டமே நம்ம அம்மா அரசு நிறைவேற்றி இருக்கிறது. அம்மா அரசு எல்லா திட்டமும் பொதுமக்களுடைய ஆதரவோடு நிறைவேறிக்கனால எங்கே போனாலும் அமோகமான வரவேற்பை நம்ம கொடுத்துக்கிறாங்க. அதனால் வெற்றி நிச்சயங்கிற அளவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். வாக்கு வீசம் வாக்கு வித்தியாசத்தை பார்க்காதான் நம்முடைய வேலையுடைய ஜெயிக்கங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே அளவுக்கு நம்ம தொகுதி சூலூர் தொகுதி பொறுத்தளவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு வேட்பாளர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். சூலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம பயணித்த போது என்ன மாதிரியான, இது ஒரு ரொம்ப யூனிக்கான ரொம்ப ஒரு சிறப்பு மிகுந்த தொகுதின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டுடைய இரண்டாவது பெரிய தொகுதி அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இங்கே விவசாய வளமும் இருக்கிறது, தொழிற்சாலைகளும் நிறைய இருக்கிறது. ஏன்னா சென்னையில் 52க்கு அடுத்தபடியாக அதிகமான வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இந்த தொகுதியில் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாம இங்க முக்கியமான வாழ்வாதாரங்கள்னு பார்க்கும்போது தென்னை விவசாயம் பெரிய அளவில் இருக்குது, அதே போல விசைத்தறி கைத்தறிகள் அதிகமாக இருக்குது. ஆக இங்கு தொழிற்சாலைகள், அதே போல தறிகள் அதிகமாக இயங்கக்கூடியது, விவசாயம்னு எல்லா வளமும் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆக இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியா இருக்கு. இங்க இதுவரைக்கும் அதிமுக அரசு என்ன செய்திருக்கிறது, என்னென்ன திட்டங்கள் கிடைச்சிருக்குங்கிறத இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நாம தற்போது கேட்கலாம். ஆமா, இப்போ அதிமுக அரசுல கடந்த 7 ஆண்டுகால ஆட்சியில என்ன கிடைச்சிருக்குது, யார் சொல்றீங்க, நீங்க சொல்றீங்களா? எல்லாத்தையும் அம்மா அறிவித்த திட்டங்கள்ல எல்லாமே கிரைண்டர் மிக்சி, இலவச மின்சாரம், சைக்கிள், லேப்டாப்பு, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறக்கு எல்லாம் சௌகரியம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அம்மா எல்லா அறிவித்த திட்டமெல்லாம் எல்லாமே நிறைவேற்றிட்டாங்க. சமுதாய வளகப்புன்னு ஒன்று வச்சாங்க. அது வந்து இப்போ நம்ம அம்மா வீட்டில் எப்படி செய்கிறாங்களோ அது மாதிரி வறுமை கோட்டு கீழ் இருக்க எல்லா பெண்களுக்குமே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துக்குமே பல விதமான உணவை கொடுத்து மாசமாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அம்மா ஆச்சின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறோம். சரி, இதனால நாங்கள் ரொம்ப பயனடைஞ்சிருக்கிறோம். ரெண்டு குழந்தைகளுக்குமே இந்த ஆட்சியில் தான் எங்களுக்கு செஞ்சிருக்காங்க. என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. நிஜமா அது கிடைக்காதவங்களுக்கு கிடைச்சங்காட்டி எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. வளையல், தட்டு, சீலை, சம்படம் எல்லாமே எங்களுக்கு வச்சு தந்தாங்க. ஒருத்தங்க கூப்பிட்டு போய் சாப்பாடாக்கிறதுக்கு பதில் எங்களுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எங்களுக்கு செஞ்சு தந்தாங்க. கேட்கும் போது எனக்கு எமோஷன் ஆகுது, அழுகாச்சி வருது. நிஜமா எனக்கு சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்படுச்சதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, நீங்க அந்த 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 கண்ணீரை வந்து நான் வந்து ஆனந்த கண்ணீராகவே எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க வீட்டில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி இந்த அரசும் இங்க இருக்கக்கூடிய தலைவரும் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. வேற என்ன திட்டம்மா கிடைச்சிருக்கு, வேற யார் சொல்றீங்க, வேற யாரு? அம்மா திட்டத்துல தையல் மிஷின் கொடுத்தாங்க. அதுல ஓரளவுக்கு கூடுதல் வருமானம் வந்து இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோங்க.
இலவச தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க. தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க. இந்த தையல் மிஷின் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்க வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? அப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்தது, இப்ப வந்து பரவாயில்லைங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு 12,000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்துருக்குறேன். 18,000 உதவித்தொகை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பசுமை திட்டம்னு எல்லாம் இங்கே ஒரு 500,000 வீட்டுக்கு பக்கம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இங்கே குடிநீர் வசதி, சாலை வசதி, லைட்டு வசதி எல்லாமே சிறப்பான முறையில் நல்ல பயன்பாட்டில் இருக்குங்க. அதுபோக இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் நல்ல முறையாக சிறப்பான முறையில் அம்மா அவங்க ஆட்சியில் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. பெண்களுக்கு வந்து எங்களுக்கு குழுங்கிறது என்னென்னே தெரியாதுங்க. அம்மாச்சியில் தான் குழுவே வந்தது. ஒரு நபருக்கு அம்மா 100,000 சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 100,000 வச்சு நாங்கள் நெய்யறோம் கைத்தறிக்கிறதுங்க. அந்த இதை வச்சு நாங்களாம் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது என்னென்னு எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க. இப்போ அம்மா வந்த ஒரு படுத்து நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணது, இதெல்லாமே அம்மா வந்த ஒரு படுத்து எங்களுக்கு சிறப்பாக நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அம்மாக்கு தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம். நாங்கள் போடுறது எல்லாருமே ரெட்டலைக்கு தான் போடுவோங்க. சரிங்க சரிங்க. வேறு என்ன திட்டம் இருந்தீங்க? வேலை நம்ம பஞ்சாயத்தில் பசுமை வீடு, ஐயோ வீடு இதெல்லாம் கட்டுறதுக்கு போய் சொன்னால் சரிங்க, அதுக்கு என்ன உண்டான ஏற்பாடு என்னமோ அதை டக்குன்னு செஞ்சு கொடுப்பாங்க. சொசைட்டி மூலமாக கட்டி கொடுத்துருங்க. சொசைட்டி பஞ்சாயத்து மூலியமாங்க, சொசைட்டி மூலியமாக கட்டி கொடுக்குறாங்க. சொசைட்டி மூலியமாக 2,60,000 வருங்க, பஞ்சாயத்து மூலியமாக 2,10,000 வருங்க. அதை வந்து நம்ம தலைவராக வேட்பாளராக இருக்கிறோம். தலைவராக இருக்கையில் நம்ம போய் கேட்டால் அந்த நிமிஷத்துக்கு என்ன ஏதுங்கிறத அந்த வார்டு மெம்பர்களை பிடிச்சி அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை தடையில்லாமல் செஞ்சு அந்த பில்லுக்கு சீக்கிரம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. பசுமை வீடுகள் உங்களுக்கு பெரிய அளவில் பயன் கொடுத்துருக்கு? ஆமாம், நல்ல பயன் கொடுத்துருக்கு. பொங்கல் பரிசு வந்துங்க அம்மா இருக்கும்போது 100 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பரிசோடு சேர்த்து 1,000 ரூபா எடப்பாடியாக அவர் அறிவிச்சிருக்காங்க. விவசாயிகளுக்கும் சரி, ஏழை குடும்பங்களுக்கும் சரி, எல்லா வகையிலும் அது பயனுள்ளதாக 1,000 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா இல்லை, 1,000 ரூபா கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு எழுச்சி அது மக்கள் மத்தியில். பரவாயில்ல, எல்லா குடும்பமும் சந்தோஷமாக பொங்கல் கொண்டு வர்றேன். ஐயோ 1ஆம் தேதி எப்போ பாருங்க, எரிவறுப்போடு இருக்குது. அதே மாதிரி மகளிருக்குன்னு சொல்லி சுயதொழில் குழுக்கு ஆரம்பிச்சுட்டு அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு எழுச்சி உருவாச்சு. தாய்மார்கள் மத்தியில் 12 பேர் வச்சு குழு உருவாக்கி அந்த குழுவுக்கு இன்னைக்கு எல்லா குழுவுக்கும் தனிநபருக்கும் 1,00,000 கொடுக்குறாங்க. எல்லாருடைய வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெறும் 30 பைசா வட்டி இந்த கந்து வட்டி ஒழிக்கணுங்கிறக்கு அம்மா கொண்டு வந்த திட்டத்தில் இது மிகப்பெரிய ஒரு திட்டம். இந்த திட்டம் அது மிகப்பெரிய பயனடைது. எங்கள் கிராமப்பகுதியில் கூட பெண்களுக்கு வங்கி கணக்கு என்னங்கிற தெரிஞ்சுட்டாங்க. அவங்களே போய் இன்னைக்கு வங்கிக்கு போய் பரவசல பண்ணுற அளவுக்கு ஒரு எழுச்சியை அவங்களும் ஏற்படுத்திட்டாங்க. மகளிரே எல்லா வகையிலும் முன்னுக்கு வர்றாங்கன்னா பெண்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணை இருக்குது. அதனால் அம்மாவுடைய அரசு நீண்டு தொடர் 100 ஆண்டு இருக்குன்னு அம்மா சொல்லிட்டு இருக்கு, அது நீடிச்சு நிலைக்கு. அம்மா ஆட்சியில் வந்து எங்களுக்கு சிறப்பான திட்டங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த ஆதரவோடு எங்கள் ஊருக்கு பூரா காங்கிரீட் ரோட்டு போட்டாங்க. எல்லாமே எல்லா வசதிகள் டேங்க் இல்லை, டேங்க் கட்டி கொடுத்தாங்க. அந்த ஆசீர்வாத அம்மா ஆசீர்வாதத்தோடு நம்ம தலைவர் எல்லாம் பண்ணார். மீண்டும் அந்த வேட்பாளர் எங்களுக்கு 100க்கு 100, 105 ஓட்டு இருக்குது, 500 ஓட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி தறி ஓடுறதுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்துச்சு? கஷ்டங்கள் வந்து கூலிகளாக கம்மியாக கொடுத்தாங்க. அன்னைக்கு அன்னத்த காலகட்டத்துக்கில் கரண்ட் புல் வந்து இலவசம் இல்லைங்க. இன்னைக்கு இலவசமாக கொடுத்து கூலிகளும் அதிகமாக பண்ணி சைசிங் கேர கூடலாம் பேசிங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ வந்து மின்சார தடையெல்லாம் வருதுங்க. ஒரு அம்மா ஆட்சி இல்லாதப்பங்க, ஒரு திமுக ஆட்சி இல்லைங்க, ஒரு 10 மணி நேரம் கூட இருக்காது. இன்னைக்கு 24 மணி நேரம் ஆப் ஆகிறது இல்லைங்க. அதனால் எங்களுக்கு நல்லா இலவசமாக கிடைக்கிறதுனாலங்க, கரண்ட் ஆப் ஆகாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது. தடை இல்லாமல் தறி ஓடிட்டுருக்கு. தென்னை விவசாயிகள் அதே மாதிரி வந்து விவசாயிகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படிங்கிறதுனால விவசாயம் சார்ந்து இங்கே உங்களுக்கு என்ன திட்டம் கிடைச்சிது? அதாவதுங்க தேங்காய் கொப்பரை வந்துங்க ஃபஸ்ட்டு 55 ரூபா இருந்துச்சுங்க, இப்போ வந்து 95 ரூபா பண்ணிக்கிறாங்க. கொப்பரைக்கான அடிப்படை ஆதார விலை? ஆமாங்க ஆமாங்க, உயர்த்தி கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. ரெண்டாவது வந்துங்க டிராக்டர் வந்து இப்போ எங்களுக்கு மானியத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அது தொட்டி கட்டி கொடுத்துருக்குறாங்க. தொட்டி என்ன? ஆமாம், ரிங்கு தொட்டிங்க. வாசனத்துக்கு? ஆமாங்க, மானியத்தில் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்துங்க பைப்பில் வாங்கி கொடுத்துருக்குறாங்க மானியத்துலேங்க. பிவிசி பைப் எவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க இப்போ? மானியம் வந்து அவர் 50% கொடுக்குறாங்க. 50% மானியத்தில் பைப் கொடுக்குறாங்க. ஆமாம். அப்புறம் வந்துங்க பவர் ஸ்பைர் வாங்கி கொடுத்தாங்க. சுருக்கமாக சொல்லான்னா கடவுள் விருதம் எங்களுக்கு, கடவுள் ரெண்டாவது எங்களுக்கு. கிட்டத்தட்ட 2 மடங்கு கொப்பரைக்கான ஆதார விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. 55 ரூபாய் இருந்த கொப்பரைக்கான ஆதார விலை 95 ரூபாய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 மடங்கு உயர்வு தற்போது செய்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் கூட சொல்றாங்க. வேற எந்த மாதிரியான திட்டங்கள்? கூட்டுறவு சொசைட்டி சொல்லுங்க. கைத்தறி கூட்டுறவு சொசைட்டி வேலை செய்யறாங்க. அதில் வந்து நம்மளுக்கு முன்னே வந்து தொழில் செய்கிறக்கு கரண்ட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனைங்க. 8 மணி நேரம் 4 மணி நேரம் போனால் வராது. இப்போ கரண்ட் வந்து இப்போ அம்மா ஆச்சு வந்து விட்டு
கரண்ட்டு தடை இல்லாமல் எங்களுக்கு கிடைக்குதுங்க. அதே மாதிரி சொசைட்டியில் வந்து இப்போ பசுமை வீடுன்னு திட்டம் கொடுத்தாங்க, அதில் 260,000 ரூபா மக்களுக்கு கொடுத்தாங்க, அதில் 230,000 ரூபா நம்மளுக்கு வீட்டுக்காரர் பணம் கொடுத்தாங்க. சோலார் வந்து 30,000 ரூபா செலவில் சோலார் கொடுத்தாங்க. இப்போ வந்து நமக்கு கரண்ட்டே போனாலும் ஒரு 10 நிமிஷம் போனாலும் அந்த சோலார் லைட் போட்டு நாங்கள் வேலை செய்கிறோம், எங்கள் தடை இல்லாமல் அந்த உற்பத்தி பண்ணுறோம். 2 சீலை உற்பத்தி ஆகிறது இப்போ 3 சீலை செய்கிறோம். 3 சீலை செய்யும் போது எங்கள் வாழ்வாதாரம் உயர்வு ஏற்பட்டுருக்குது. இந்த தொகுதியோட வாக்காளர்கள்னு பார்க்கும்போது 295,000 வாக்காளர்கள் இருக்கிற தொகுதியில் 50,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் தறியை நம்பி, விசைத்தறி கைத்தறியை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. வேற பெண்கள், பெண்கள் சொல்லுங்களேன். வணக்கங்க. பசுமை வீடுன்னு சொல்லிட்டு 260,000 ரூபான்னு சொல்லி ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதனால் எங்களால் வீடு கட்ட முடியாமல் இருந்துச்சு, அது கொடுத்தங்காட்டிக்கு எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது போக சோலார் ஸ்கீம்னு சொல்லிட்டு கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா சோலார் லைட்டு போட்டுக்கலாங்க, அது இருக்கிறதுனால கரண்ட்டு பில் மிச்சமாகுது. பத்தாவதுக்கு தறி கைத்தறி இருக்குங்க எங்களுக்கு, அதுக்கு வந்து இலவச கரண்ட்டுன்னு சொல்லிட்டு 200 யூனிட் கொடுத்துருக்குறாங்க, அதில் கரண்ட்டு பில் மிச்சமாகுதுங்க. நெசவு கரண்ட் ஆஃப் ஆனாலும் யூஸ் ஆகுது, சோலார் லைட்டும் போட்டுக்கலாம், நல்லா வெளிச்சமாக இருக்குது. அது போக இப்போ பொங்கல் ஸ்கீம்னு சொல்லிட்டு அதுக்கு 1000 ரூபா எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க, அது வந்து நோம்பிக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நல்ல இதாக இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்குறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க, நல்ல விதமாக இருக்குதுங்க. அம்மா ஸ்கீமில் வீடு கட்டினங்காட்டிக்கு எங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய மக்கள் பலரும் என்னென்ன திட்டங்கள் தங்களுக்கு பயன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத சொன்னாங்க சார். நீங்க எதுவும், ஏன்னா நிறைய பேர், ஏன்னா எண்ணற்ற திட்டங்கள், எல்லாரும் கிட்டத்தட்ட இங்க நிக்கிற எல்லா பொதுமக்களுமே ஏதோ ஒரு விதத்துல திட்டங்கள் தங்களை வந்து சேர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. என்ன, நான் இதை கேட்கும் போது எனக்கு என்ன படுதுன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதோ ஒரு திட்டம் வந்து பயன் கொடுத்திருக்கு அப்படிங்கறதுதான் வந்து புரிஞ்சுக்க முடியுது. நீங்க இவங்க சொன்னது போக வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? வேற என்ன, அவிநாசி அத்திக்குழு திட்டம் ஒரு அற்புதமான திட்டத்தை நம்முடைய முதல்வர்கள் கொண்டு வந்துருக்கிறாங்க. அது வந்து விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கையான திட்டத்தை கொண்டு வந்ததுனால, நம்முடைய அம்மாவனுடைய அரசு 100 ஆண்டு வரக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்ததுனால நம்பிக்கை விவசாயிகள் மத்தியில் வந்திருக்குது. அதே போல் இந்த பகுதியில் வந்து ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை கொண்டு வரணும்னு நம்முடைய முதல்வர்கள் அதுக்கு ஒரு தனி குழு அமைச்சு கொண்டு வந்ததுனால, இந்த பிஎப்பி பாசன பகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் ஏக்கர் விவசாயிகளுக்கு அது பயன்படக்கூடிய திட்டம், அந்த திட்டத்தையும் கொண்டு வராது. அதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர்கள் நம்முடைய முதல்வரை அணுகி நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சரோடு சேர்ந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுக்கு, விவசாயிகளோடு சேர்ந்து திட்டத்தை நிறைவேற்றுக்கு உண்டான முயற்சியை நான் எடுப்பேன். அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு அம்மா திட்டம் கொண்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. என்ன திட்டம்னு பார்த்து அனைத்து திட்டமும் அனைவருக்குமே போயாச்சு, கட்சி சார்பு இல்லாமல் எல்லாருக்குமே போயாச்சு. இன்னைக்கு பொங்கல் தொப்புன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்றங்கள காங்கிரஸ் பிஜேபி யாரும் இல்லை, அத்தனை மக்களுக்குமே நம்முடைய அம்மா அரசு வந்து எல்லா பொதுமக்களையும் கொடுத்துக்கிறாங்க. அந்த வகையில் அற்புதமான பொங்கலை கொண்டாடிக்கிறாங்க. இந்த நீங்கள் அதை சொல்லும்போது கட்சி சார்பு இல்லாமல் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது, நானும் கூட ஒரு விஷயத்தை நான் இங்கே தொகுதி ஃபுல்லாக சுற்றும் போது ஒரு விஷயத்தை பார்த்தேன். மாற்று கட்சியை சேர்ந்த ஒருவர், என் பையன், எனக்கு பெரிய வசதி கிடையாதுங்க, ஆனால் என் பையன் என் வீட்டில் உட்காந்து லேப்டாப்பில் படிக்கும்போது பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து தேர்தல் பயணத்தின் போது சொன்னது எனக்கே கூட கொஞ்சம் நெகிழ்ச்சியான விஷயமா தான் இருந்துச்சு. நீங்கள் இங்கே என்னெல்லாம் நீங்கள் திட்டங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க, இன்னும் என்னெல்லாம் வேணும் வேட்பாளர்கிட்ட, அதாவது நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போகின்ற உங்களுடைய அடுத்த எம்எல்ஏ கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நான் கேட்க விரும்புகிறேன். அதுக்கு வேட்பாளர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம கேட்க விரும்புகிறோம். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போகின்ற எம்எல்ஏ கிட்ட இந்த மக்களுக்கு என்ன விஷயம் தேவையாக இருக்கிறது, இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். அதற்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு வேட்பாளர் என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிறதையும் நாம தற்போது பார்க்கலாம். எம்எல்ஏ கிட்ட நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க? தண்ணி, எங்களுக்கு அத்திக்கடை தண்ணி வசதி செஞ்சு கொடுத்தா போதும். குடிநீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, அது இப்ப போதிய அளவு பத்திரது இல்லைங்கப்பா, அதனால இன்னும் கொஞ்சம் வசதி செஞ்சு கொடுத்தா பரவாயில்லைங்க. அத்திக்கடை தண்ணி நம்முடைய சுல்தான்பேட்டைக்கு வரக்கூடிய கொள்ளளவு அதிகப்படுத்தி இந்த பகுதிக்கெல்லாம் புதிதாக வந்த குடியிருப்புகள்லாம் தண்ணீர் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளே நம் முன்னாள் சட்ட முடிவுகளோடு சேர்ந்து அந்த திட்டம் வழியே நம்முடைய டாட் போர்டுக்கு அனுப்பிச்சுக்கிறோம். நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சரோடு சேர்ந்து அந்த பகுதிகள் நிறைவேற்றிக் கொண்டு அந்த பணிகளுக்கான அந்த திட்ட பணிகளுக்கான வேலைகள் தொடங்கியாச்சு. திட்ட பணிகளை கொண்டு வேலைகள் வந்து நம்ம அனுப்பிச்சுட்டு இந்த தேர்தல் முடிஞ்சோடனே அந்த பணியை துவக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறோம். குடிநீர் பிரச்சனை இல்லாமல் தீர்க்கிறது தான், இதுக்காக வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருக்கிற பொதுமக்களை சேர்ந்து முதல் பணி நம்முடைய இந்தியிலிருந்தும் நம்முடைய உள்ளாட்சித்துறையோட அமைச்சரோட ஆதரவோடு இருக்கின்ற அந்த குடிநீர் பிரச்சனை தீர்க்கிறது தான் என்னுடைய பணியாக அமைச்சிருக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேற என்ன தேவை இருக்குது?
கழிப்பிடங்கள் தாங்க சார். கழிப்பிடங்கள் எல்லாம் இருக்குங்க, எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஊர் பெருசாயிட்டு இருக்கிறதுனால இன்னும் தேவை தனிநபர் கழிப்பிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுகளும் இல்லாம இருக்குது, அதையும் நிறைவேற்றி கொடுக்கணும் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்க சார், தனிநபர் கழிப்பிடங்கள் தேவை அப்படிங்கிற விஷயம் முன் வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து அரசு அதுக்கான மானியங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கு, இருந்தாலும் கூட அது இன்னும் நிறைய வீடுகளுக்கு தேவை தனிநபர் கழிப்பிடங்கள் அப்படின்னு கேட்கறாங்க. முதல்ல வந்து எல்லா பகுதியிலும் பொது கழிப்பிடம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. பொது கழிப்பிடம் பயன்பாடு வந்து நல்ல முறையே இல்லாதனால வந்து நம்ம அரசே வந்து அம்மாவுடைய அரசே தனிநபர் கழிப்பிடம் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு கழிப்பிடம் கொடுக்கக்கூடிய திட்டம் கொண்டு வந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா 60-70% தனிநபர் கழிப்பிடம் கட்டியாச்சு. இப்போ புதுதாக கட்டிக்கிற வீடுகளுக்கு அந்த தனிநபர் கழிப்பிடம் கட்டக்கூடிய வசதி இருக்கிற வீடுகளுக்கு கண்டிப்பாக 100% தனிநபர் கழிப்பிடம் கட்டுவதற்குண்டான ஏற்பாடை கண்டிப்பாக செய்து கொடுப்பேன். வதந்துச்சேரி பகுதி எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 குடும்பம் இந்த இதில் இருக்குங்க. அவங்களுக்கு ஒரு தேவையான சமுதாய நலக்கூடம், அந்த சில ஏழைகள் சின்ன சின்ன விசேஷங்கள் நடத்துறதுக்கு ஒரு திருமண கூடம், இதெல்லாம் சமுதாயத்திலிருந்து கட்டி கொடுக்கறதுக்கு அண்ணன்கிட்ட நான் கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறேன். சரி, அதாவது இப்போ இந்த தொகுதிக்கு சமூக நலக்கூடம் தேவை அப்படிங்கிற ஒரு தேவையை முன் வச்சிருக்கிறாரு. உங்களுடைய பதில் என்ன சார்? ஏற்கனவே வந்து நல்லூர் பாளையம், ஓடக்கல் பாளையம், நீ வடுகவனை என்று 3 இடத்துல சமுதாய நிலக்கூடம் கட்டிக்கிறான். இப்போ வதமச்சேரிங்கிறது ஒரு பெரிய கிராமம், அந்த ஊரில் வந்து சமுதாய நிலக்கூடம் வேண்டும்னு கிட்டத்தட்ட 6 முன்னாலே விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க. நாம் முன்னாளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நாமெல்லாம் சேர்ந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி மத்திய மாநில அரசில் 60 லட்சம் ரூபாயில் ஒரு சமுதாய நிலக்கூடம் கட்டுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த தேர்தல் முடிந்தவுடன் அதுக்குண்டான கால்குல விழாவை நடத்துவதற்கு தயாராக இருக்குமே இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். வேற என்ன தேவை இருக்குதுங்க? தேவை போக்குவரத்து தேவை. இந்த பயிர் வந்து கோவை சேர்றதுக்கு சரியான போக்குவரத்து இல்லை. இங்கேருந்து அதிகபட்சமாக கோவை தான் போகிறோம். இங்கே தொழில் சார்ந்ததை போகிறோம், கோவை தான் இருக்குது. பல்லடம் போய் மறுபடியும் தான் கோவைக்கு போகும். சரிங்க, பஸ்ஸு நம்மளுக்கு நேரியால் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். பஸ் இல்லை, அதிகப்படுத்துறது மாதிரிலாம் பஸ்ஸே இல்லை. அந்த 105 வந்து சம்மந்தம் இல்லாமல் இந்த ஓடி போட்டு ஒரே ட்ரிப் தான் போகுது. சாயந்தரம் 2 4 மணிக்கும் காலையிலலாம் வண்டி பல்லடம் போய் தான் போகும். சரிங்க, இந்தக்கான பேருந்து வசதி செய்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து டவுன் பஸ் இங்கேருந்து போகக்கூடிய வசதி இருக்குது. இங்கேருந்து சூலூர், சிங்கநல்லூர் போய் கோயம்புத்தூர் போகிற வசதி இருக்குதுங்க. இல்லைன்னா நம்ம பல்லடம் போய் தான் போகக்கூடிய அளவில் இப்போ பேருந்து வசதி இருக்குது. இல்லைன்னா சுல்தான்பேட்டை போய் போகணும். நேரடியாக நம்முடைய இந்த பகுதியிலேருந்து நேரடியாக கோயம்புத்தூர் போகக்கூடிய பஸ் வந்து காலையில் ஒரு திருத்தம் போகுது. அதுக்குண்டான ஏற்பாடை நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சருடைய அணுகி அதுக்குண்டான ஏற்பாடையும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஏன்னா அம்மா அரசு வந்து போக்குவரத்துறையில் எந்தெந்த ஊருக்கு பஸ்ஸே இல்லாத ஊர் நிறைவேற்றுங்கிறது அம்மாவுடைய அரசுடைய திட்டம். அந்த வகையில் நம்முடைய கோயம்புத்தூரில் வந்து இங்கே கோயம்புத்தூர் பகுதிக்கு அதிகமான பேர் இங்கேருந்து வேலை வாய்ப்புக்காக கோயம்புத்தூர் போய் வரக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கிறதுனால அந்த பஸ் வசதி கண்டிப்பாக நான் போக்குவரத்துறை அமைச்சரை அணுகி அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கறது நான் முயற்சி எடுப்பேன். அம்மாவுடைய ஆட்சி வந்த பிறகு மினி பஸ் போன்ற திட்டங்களும் மிகப்பெரிய அளவில் பல கிராமங்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட சொல்லி அந்த தேவை தீர்த்து வைக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை நீங்கள் இப்போ கொடுத்துருக்குறீங்க. வேறு வேறு என்ன பிரச்சனை இருக்குதுங்க? அடுத்ததாக காவல் நிலையம். இப்போ வந்து ஒரு காவல் நிலையம் வேணும். அது வந்து நான் கேஸ் கொடுக்குனா 25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் நெகமத்தில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் புதுசாக வந்து சுல்தான்பேட்டையில் ஒரு காவல் நிலையம் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எங்கள் ஏரியா வந்து இனி அதில் ஜாயின் பண்ணலை. எங்கள் ஏரியாவை அது 9 பஞ்சாயத்து இருக்கிற ஏரியா வந்து எங்களுக்கு புதுசாக கட்டின காவல் நிலையத்தில் சேர்த்து விட்டால் எங்களுக்கு இன்னும் பக்கமாக இருக்கும். 20 கிலோமீட்டர் போவேனே 3 கிலோமீட்டரில் முடியும். அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பகுதிக்கான அந்த காவல் நிலையம் அந்த லிமிட் வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. உங்களுடைய பதில் சார்? இப்போ நம்ம சுல்தான்பேட்டை பகுதியில் வந்து காவல் நிலையமே இல்லாமல் இருந்ததுங்க. எங்களுக்கு அறிவுமையில் காமநாயக்கன் மலையம் காவல் நிலையத்தை இது வரைக்கும் நம்முடைய பகுதிக்கு இருந்தது. இப்போ மாவட்டம் பிரியும் போது திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பிரியும் போது அந்த காவல் நிலையம் திருப்பூர் மாவட்டத்துக்கு போயிடுச்சு. அதனால் நம்முடைய பகுதிக்கு காவல் நிலையம் தேவையில்லை. நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அமைச்சர் ஆதரவோடு முதலமைச்சருடைய உத்தரவில் ஒரு காவல் நிலையம் சுல்தான்பேட்டை கொண்டு வந்துட்டான். இங்கே இருக்கிற 20 கிராம ஊராட்சியில் 10 ஊராட்சி அந்த காவல் நிலையத்துடைய கட்டுப்பாடு இருக்குது. ஒரு 10 ஊராட்சி மட்டும் இப்போ நெகமம் காவல் நிலையம் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் அந்த சைடு நெகமம் காவல் நிலையத்தை கட்டுப்பாடு இருக்கிறது. அதே மாதிரி நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் நம்முடைய முன்னாள் சட்டமன்றத்துக்கு நாங்களே ஒரு விண்ணப்பமாக கொடுத்து அது முதல்வருடைய கவனத்தை கொண்டு சென்று முதல்வருடைய அலுவலகத்தில் அது இருக்குது. கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய 10 பஞ்சாயத்தும் இந்த சுல்தான்பேட்டை காவல் நிலையத்தில் சேர்த்து இங்கே இருக்கின்ற மக்களுக்கு பயன்பெறும் வகையில் ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு பயன்படும் வகையில் நான் அதை உருவாக்கி கொடுத்தேன். சரிங்க. வேறு ஏதாவது தேவை இருக்குதா? இது வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சுல்தான்பேட்டை பகுதியில் வந்துங்க விபி கந்தசாமி மன்னன் வந்து ரெட்டலை சின்னத்தில் ஜெயிக்கிறது உதவிங்க, அதில் எந்த விதமான மாற்றம் இல்லைங்க. சுல்தான்பேட்டை பகுதியில் வந்து மேற்கு பகுதி கொஞ்சம் வறட்சியான ஏரியா. கிழக்கு 10 பஞ்சாயத்து வாக்கியல் தண்ணி வருது, அதனால கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. மேற்கு 10 பஞ்சாயத்து வந்து உங்களுக்கு வறட்சியான பகுதி. அதுக்கு என்ன வேணும்னு இந்த நொய்யலாற்று வருதுங்க,
இந்த இருகூர் பக்கத்துலேருந்து நொய்யலாற்று வருது. அந்த நொய்யலாற்றுலேருந்து பைப் லைன் போட்டு எளியினா பைப் லைன் அமைத்து அந்த மேற்கு பகுதிக்கு இருக்கலாம் ரெடி பண்ணி குடி குட்டைகளுக்கெல்லாம் தண்ணி நிரப்பலாம் ஒன்றுங்க. ரெண்டாவது கோரிக்கை என்னங்கன்னா, அந்த மேற்கு பகுதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணம்பளை குட்டை ஒன்றுக்குது, அந்த கண்ணம்பளத்து கூட்டத்தில் போர்வெல் போட்டுங்க. அந்த மேற்கு பகுதியில் இருக்கிற அந்த கிராமங்களுக்கெல்லாம் தண்ணீர் விட்டாங்க. அந்த 24 மணி நேரம் வந்து சப்ளை தண்ணீர் சப்ளை பண்ணலாம், அது ஒரு இதுங்க. அது அந்த ரெண்டு இது முக்கியமான ரெண்டு கோரிக்கைகள் முன் வச்சிருக்கிறாரு. அது இரண்டுமே வந்து நீர் மேலாண்மை சார்ந்த இரண்டு கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாரு. உங்களுடைய பதில் சார்? அந்த நொய்யல்ல உபரி நீரை கொண்டு வரங்கிற திட்டம் வந்து அங்க இருக்கிற விவசாயிகளும் பாதிக்காத வகையில் தான் திட்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா அந்த நொய்யல் உபரிநீர் வந்து அங்க இருக்கிற சூலூர் பகுதியில் இருக்கிற விவசாயிகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. எனவே அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவை சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு அங்கிற விவசாயிகளுடைய அனுமதியோடு பாதிக்காவையில் மேலும் அதிகமாக இருக்கும் உபரிநீர் வந்து சுத்தப்படுத்தி இந்த பகுதியை கொண்டு வர திட்டம் ஏற்கனவே நமக்கு இருக்குது. ஆனால் எல்லாம் இந்த சுல்தம்பேட்டை பகுதி சூலூர் பகுதி விவசாயிகளை ஒருங்கிணைச்சு அந்த நிறைவேற்றினாத்தான் அது முழுமையான திட்டமாக நம்ம கொண்டு வர முடியும். இருக்கிற விவசாயிகள் பாதிக்காத வகையில் அந்த திட்டம் கொண்டு வர முடியும். எனவே நம்முடைய தேர்தல் முடிவுடன் இரு குழு விவசாயிகளும் சேர்த்து அந்த திட்டத்தை நம்முடைய முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் ஏற்கனவே சொல்லிக்கிறார், அவரும் திட்டத்தை நிறைவேற்றணும்னு கூறியிருக்கிறாரு. எனவே இது முடிஞ்ச பிறகு இரண்டு விவசாயிகளும் சேர்த்து ஒரு குழுவை அமைச்சு இரண்டு விவசாயிகள் பாதிக்காத வகையில் அந்த திட்டத்தை கொண்டு வரலாம்னு ஒரு முயற்சி இருக்கு. சரி சரி, நிறைய கேள்விகள் முன் வச்சாங்க, நீங்களும் அதற்கான பதில்களை சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு என்னன்னா, இவங்க கேட்டது போக இன்னும் வேற என்னென்ன திட்டங்கள்னா நீங்க வந்து இந்த தொகுதிக்காக ஒட்டுமொத்தமா இந்த தொகுதிக்காக வச்சிருக்கிறீங்க? ஏன்னா சூலூருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த தொகுதி மக்களுக்குமான திட்டங்கள்னு இவங்க கேட்ட இந்த திட்டங்கள் தவிர இன்னும் என்னெல்லாம் திட்டங்கள் நீங்க வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். திட்டம் பார்த்தீங்கன்னா, முதல் திட்டம் வந்து சுத்தமான குடிநீர் கொடுக்கறது. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் போய் குடிநீர் கொடுக்கற திட்டம் முதல் திட்டம். தெருவிளக்குகள் அத்தனை பகுதியில் எரியணும். அடிப்படை தேவை வந்து மூன்று தான், இருக்கிறதுக்கு இடம் வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், அவங்க இருக்கிற சுகாதாரம் இருக்கணும். இந்த மூன்றை அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு முதல் திட்டமாக நாங்கள் நம்முடைய தொகுதியில் நிறைவேற்றிட்டு, நம்முடைய சுல்தான்பேட்டை பகுதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பஞ்சாயத்து தென்னை விவசாயிகள் அதிகமாக இருக்கிற பகுதி. அது ஆனமரியாறு நல்லாறு திட்டத்தை வந்து நம்முடைய முதல்வருடைய கவனத்தை கொண்டு போய்க்கிறோம். மத்திய மனசு உதவியோடு அந்த திட்டத்தை நிறைவேற்றினா கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கின்ற குடிநீர் வசதியும் போய்க்கிறவோம். அதே விவசாயிகளுக்கும் தொடர்ந்து தண்ணி கிடைக்கும் போது அந்த விவசாயிகள் நல்ல நீராதாரத்தை உயர்த்துக்கான ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வரலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் சூலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பவர்லூம் இருக்கிற ஏரியா, அதனால சோமனூர் பவர்லூம் சந்தை அமைச்சு அவங்க வந்து அங்கேயே வந்து அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய துணைகளை விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பவர்லூர் சந்தை அந்த இடத்துல நான் அமைக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து தொழிற்பேட்டை தொழிற்பூங்கா முதலமைச்சர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் இங்கே இருக்கின்ற படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கிட்டத்தட்ட 400 ஏக்கர் கள்ளப்பழத்திலையுமே அங்கே மோப்பிரி வளத்திலையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனவே அங்கே வந்து அந்த தொழிற்பேட்டைகளை ஆரம்பித்தவுடன் அந்த இளைஞர்களெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு அங்கே போக்குவரத்து வசதி மற்றும் இப்பெல்லாம் வந்தீங்கன்னா ஸ்கூட்டியெல்லாம் நம்ம கொடுத்துட்டாங்க. பெண்களெல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு அம்மா திட்டத்தை ஸ்கூட்டியெல்லாம் கொடுத்துக்கிறோம். அந்த அளவுக்கு இளைஞருக்கு வேலை வாய்ப்பு உற்பத்தி இருக்கக்கூடிய ஒரு திட்டங்களை நம்முடைய முதல்வர் அமைச்சருக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சரோடு கொண்டு சென்று அது முதல்ல கொண்டு வரணுங்க. கைத்தறி நெசவு பார்த்தீங்கன்னா கைத்தறி நெய்யறாங்க. கஷ்டப்பட்டு அவங்க நெய்யறது வந்து நவீனமாக நம்ம அதை கொண்டு வந்தோம்னா உற்பத்தி அதிகமாக அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய சோர்வு இல்லாத தொழில் கொண்டு வர அளவுக்கு இருக்குது. எனவே நம்ம கிட்ட இருக்கிற தொழிலையுமே நாம் வந்து நவீனப்படுத்துறது தான் நம்முடைய நோக்கமாக நம்ம கொண்டு போகணும். அதே மாதிரி நம்முடைய பகுதியில் இருக்கிற மக்கள் இங்கேயே வேலை செய்கிற அளவுக்கு, இங்கேயே திருப்பூர் பார்த்தீங்கன்னா பனி கம்பெனி நிறையா இருக்குது. அந்த பனி கம்பெனி இங்கேயே நம்ம சப்சிடியில் வாங்கி கொடுத்து நம்முடைய பகுதிக்கு கொண்டு வரலாம். இப்போவே வந்து இங்கே இருக்கிற பகுதியில் சின்ன சின்ன கம்பெனிகளை வச்சுக்கிறாங்க. நம்முடைய பகுதிக்கு இன்னும் பனி கம்பெனி இந்த ஸ்பின்னிங் மில்லெல்லாம் கொண்டு வரும்போது இங்கே இருக்கிற வேலை வாய்ப்பை நம்ம அதிகமாக உற்பத்தி கொடுத்தாலும் போகுது. வேலை வாய்ப்பு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துரு. அடிப்படை தேவை மட்டும் அரசு கொண்டு வந்த போது நம்முடைய சூழல் தொகுதியே வந்து உங்களுக்கு இருக்கிறவங்கெல்லாம் எல்லா மக்களும் வந்து நல்ல முறையில் ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஏற்பாடை நம்முடைய அரசு செய்யலாம்னு என்னுடைய நோக்கமாக நான் வச்சுருக்கேங்க. அதே மாதிரி எல்லா பகுதியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இடத்துல பட்டா இல்லைன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அதனால் அரசு நிலங்கள் எங்கெங்கே இருக்குதோ அதை எல்லாம் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரை அணுகி நம்மளுக்கு பட்டா கொடுக்குற ஏதுவாக இருக்கிற இடத்துல என்ன பண்ணால் பட்டா இல்லாதவங்களுக்கு வீடு இல்லாதவங்க பட்டா கொடுத்து பசு வீடு கட்டி கொடுக்கணும். அம்மா கொண்டு திட்டத்தை வந்து பசு வீடுகள் யாருக்குமே வந்து வீடு இல்லைன்னு இருக்கக்கூடாது, தண்ணி இல்லைன்னு இருக்கக்கூடாது. அவங்க இருக்கிற இடத்துல சுகாதாரமாக இருக்கிறதுக்கு உண்டான இங்கே இருக்கிற மருத்துவமனையெல்லாம் வந்து ஆய்வு செய்து அந்த மருத்துவமனை தரம் உயர்த்துவதற்கு உண்டான ஏற்பாடை நான் செய்யணும். ஏன்னா நம்மளுக்கு அடிப்படை தேவையை மக்கள் சுகாதாரம் இருக்கிறதுக்கு என்ன திட்டங்களோ அந்த திட்டம் கொண்டு வரணும். அதே மாதிரி நம்மளுக்கு வருவாயத்தை கொண்டு வரதுக்கு தொழில்களையும் கொண்டு வரணும். சுய தொழில்களையும் நம்ம கொண்டு வரதான் நம்முடைய நோக்கமாக இந்த இடத்துல நான் வச்சுருக்கிறேன். சிறந்த திட்டங்களை சொல்லியிருக்கிறீங்க சார். நீங்கள் சொல்லும்போது அது அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லும்போது எனக்கு என்ன விஷயம் தோன்றுகிறது அப்படின்னா, நீங்கள் இந்த தொகுதிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்கீங்க.
ஏன்னா மாற்று கட்சிகளுடைய வேட்பாளர்களை பார்க்கும்போது வேற வேற இடங்கள்ல தொகுதிக்குள்ள இல்லாம வெளியில இருக்கக்கூடிய வேட்பாளர்களா இருக்கிறாங்க. மக்களால் எளிதில் அணுகக்கூடிய வேட்பாளர்ன்ற பேரும் உங்களுக்கு இருக்கிறது. அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்றது பார்க்கும்போது தொகுதியை எந்த அளவிற்கு நீங்க சிறப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய உங்களுடைய அந்த புரிதலுடைய அளவும் நிச்சயமாக வெளிப்படுகிறது. உங்களுடைய திட்டங்களும் நல்ல திட்டங்களாகவே படுகிறது. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நேர்களே, பிரச்சார களத்தில் நியூஸ் ஜே நிகழ்ச்சி இங்க சூலூர் தொகுதியில் இருந்து தற்போது நிறைவு பெறுகிறது. மற்றொரு தொகுதியில் இருந்து வேட்பாளர்களுடனும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அமைச்சர்களுடனும் களத்தில் நியூஸ் ஜே பிரச்சார பயணம் தொடரும். போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.